யாழ்ப்பாண மாத்தியடி பகுதியில் நடந்த கொலை சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் என்று யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பு அதிகாரி மேனன் தலைமையிலான குழுவினர் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். கடந்த 12ஆம் தேதி இரவு யாழ்ப்பாணம் மாத்தியடியில் பெண் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தார். கணவரை பிரிந்து மக்களுடன் வீட்டில் தனியாக வசித்து வந்த 55 வயது பெண் ஒருவரை உயிரிழந்தவர் அவர். அந்த வீட்டுக்கு வேலைக்கு வரும் அவரே பெண்ணை தாக்கிவிட்டு தப்பி சென்றிருக்கலாம் என்று சந்தேகப்பட்ட நிலையில் முறைப்பாடு கமைய போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 55 வயதுடையவர் என்றும் நாவட்குழி பகுதியில் அவர் மறைந்திருந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டார் என்றும் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர். கொலை சம்பவ தினம் சந்தேக நபர் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் மற்றும் அவர் அணிந்திருந்த ஆடைகள் செருப்பு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. வீட்டில் இருந்த பெண்ணை தாக்கி கொலை செய்ததை சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். உயிரிழந்த பெண் வீட்டினருடன் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நட்புறவாக பழகி வருகின்றேன். அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்தும் இருக்கின்றேன். அண்மையில் காணி 1.5 கோடி ரூபாய் பெறுமதியான காணி ஒன்றை உயிரிழந்த பெண்ணுடன் சேர்ந்து ஒருவருக்கு விற்று கொடுத்திருந்தேன். அதற்குரிய தரகு பணத்தையும் வழங்கியிருந்தேன். சம்பவ தினத்தன்று வீட்டில் கிடங்கு ஒன்று வெட்ட வேண்டியிருந்தது. நான் வழமையாக கூலி வேலை செய்வதில்லை. கிடங்கு வெட்டுமாறு கூறிய போது நான் கூலி வேலை செய்வது எனது மனைவிக்கு பிடிக்காது, அவர்கள் வசதியாக உள்ளனர், நான் கூலி வேலை செய்வது அவர்களுக்கு தெரிந்தால் பிரச்சனை ஏற்படும் என்று கூறிய போது அவர் எனது சாதியை குறிப்பிட்டு தரக்குறைவாக பேசினார். அதனால் ஆத்திரமடைந்து நான் அவரை தாக்கினேன் என்று தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அவர் விசாரணைகளின் பின்னர் நாளை நீதிமன்றில் முற்படுத்தப்படுவார் என்றும் போலீசார் தெரிவித்தனர். தாயகத்தில் நடைபெறும் சம்பவங்களை விரைவாக அறிந்து கொள்ள யாழ்நாதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள்.